வணக்கம் டான்ஸ் செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசன். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது தினேஷ் சாப்டர் மூளைச்சாவடைந்திருந்தமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரபல வர்த்தகர் தினேஷ் சாப்டர் பொருளின் பயணத்திலிருந்து மீட்கப்பட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மூளைச்சாவடைந்து காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் விசாரணை பிரிவு தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சாப்டரின் மனைவி மற்றும் மாமியாரிடம் நேற்று தினம் வேளவும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என சம்பந்தன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடும். தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து மத்திய செயற்குழுவே கூடி தீர்மானிக்கும் என இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2024 ஆண்டு வரை ஆட்சியில் நீடிப்பார் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2024 ஆண்டு வரை ஆட்சியில் நீடிப்பார் எனவும் தற்போதைய நாடாளுமன்றம் 2025 ஆண்டு வரை நீடிக்கும் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொருள் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தம்மை தவிர்த்து தனித்து போட்டியிடுவதே சிறந்த முடிவு என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர்களுக்கு 100 முதல் 200 எம்பிக்கள் கிடைத்தால் அவர்கள் திறமைசாலிகள் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். வெளிநாடு சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தற்போது துபாயில் தங்கியுள்ளார். குடும்பத்துடன் வெளிநாடு சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தற்போது துபாயில் தங்கியுள்ள நிலையில் துபாயில் உள்ள மிராக்கிள் கார்டனை அவர் பார்வையிட சென்ற முதல் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதன்படி மேலும் 9 நாட்களுக்கு கோட்டாபய ராஜபக்சே துபாயில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படும் நிலையில் துபாயிலிருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றிற்கு அவர் செல்ல முயற்சித்து வருவதாக தெரியவந்துள்ளது. விசா மோசடி தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாட்ஸ்அப், தொலைபேசி மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெறும் விசா மோசடி தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமது விசா பிரிவு விசாவிற்கான விண்ணப்பம் தொடர்பான செயற்பாடுகளுக்கு வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தாது என குறிப்பிட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை தாம் உறுதிப்படுத்தவில்லை எனவும் அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய தூதரகத்திற்கு காப்பீடு தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசா தேவைகளை வழங்குவதாக குறிப்பிட்டு ஒரு தரப்பினர் மோசடியில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு செயற்படுவதாக அமெரிக்க தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. வியட்நாம் கடலில் மீட்கப்பட்ட 303 இலங்கையர்களில் 152 பேர் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். வியட்நாம் கடலில் பழகு பழுதடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஜப்பானிய கப்பல் ஒன்றினால் மீட்கப்பட்டு வியட்நாமில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருந்த 303 இலங்கையர்களில் 152 பேர் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தனர். வியட்நாம் அகதிகள் முகாமிலிருந்து இலங்கைக்கு செல்வதற்கு சம்மதம் தெரிவித்த 152 பேர் விசேட விமானம் மூலம் நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். வியட்நாம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது சாவகச்சேரி வாசி ஒருவர் தற்கொலை செய்த நிலையில் அவரது சடலம் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்ட இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ருமேனியாவிற்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்க முயன்ற இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ருமேனியாவிற்குள் பொருட்களை ஏற்றிச் செல்லும் டிராக் வாகனங்களில் ஒளிந்திருந்த சட்டவிரோதமாக எல்லை தாண்ட முயன்ற இலங்கையர்கள் உட்பட 27 பேர் ருமேனியா எல்லையில் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் 21 முதல் 42 வயதிற்குட்பட்டவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வருடம் டிசம்பர் 26 வரை சுமார் 7 லட்சத்திற்கும் அதிக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சிறிதளவு மழை எதிர்பார்க்கப்படுவதோடு மேலும் சப்ரகம்பம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதோடு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலிகள் திணைக்களம் மக்களை கூறியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் சாமு சத்ரவின் மாணவர் உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் சாமூத் சத்சர மற்றும் முன்னாள் தலைவர் அனுராதாக வேதானகி ஆகியோரின் மாணவர் உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டமை தொடர்பிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தான் சிறையில் ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக திலனி பிரியமாளி தெரிவித்துள்ளார். தான் சிறையில் ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக பாரிய நிதி மோசடியுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திலினி பிரியமாளி தெரிவித்துள்ளார். பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த திகோ குழுமத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் திலினி பிரியமாளி நேற்று மாலை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். திலினி பிரியமாளிக்கு தலா 50,000 ரூபா பெறுமதியான 8 சரீரப்பிணைகளும் தலா 10 மில்லியன் ரூபா பெறுமதியான 20 சரீரப்பிணைகளும் செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த திலினி பிரியமாளி தான் சிறையில்
ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக தெரிவித்தார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றிய வழக்குகள் நிலுவையில் உள்ளதன் காரணமாக அதுகுறித்து கருத்து வெளியிட முடியாது. அத்துடன் தான் செய்த மற்றும் செய்யாத தவறுகளை கொண்டு பலரும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து விட்டனர் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒருவர் கட்டாயமாக குற்றவாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சந்தேக நபராகவோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவராகவோ இருக்கலாம். எனது எதிர்காலம் பற்றி எந்த கவலையும் இல்லை, பாதிப்புகள் எதுவும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாமல் மின் துண்டிப்பு தொடரும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள மின்கட்டண அதிகரிப்பு அமுல்படுத்தப்படாமல் மின் துண்டிப்பு தொடரும் என மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சு வளாகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாளாந்து மின் துண்டிப்பை குறைக்கும் வகையில் மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள மின்கட்டண அதிகரிப்பு விரிக்கப்பட வேண்டும். தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யவே இந்த கட்டண அதிகரிப்பு முன்மொழியப்படுகிறது. மின்சார சபையின் நட்டத்தை ஈடு செய்ய கட்டணங்கள் அதிகரிக்கப்படுமாயின் இதைவிட அதிக சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட வேண்டும். முன்பதிவு செய்யப்பட்ட நிலக்கரி இருப்புகளை ஏற்றிவரும் மூன்று கப்பல்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இலங்கையை வந்தடையும். அதன்படி ஜனவரி 5, 9 மற்றும் 16 திகதிகளில் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ජනවාරි මාසයේ අවසාන ඉඳලා ඒක බිලට් එකතු කිරීම සඳහා තමයි යෝජනා කරලා තියෙන්නේ. දැන් මට නම් එහෙම කිසි இதேவேளை மின்கட்டணத்தை 60-65% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது முகாமையாளர் ரோஹான் செனவரெட்னா தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட 20 அனுமானங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சிறந்த கருதுகோளின் பிரகாரமே இந்த கட்டண அதிகரிப்பு சதவீதம் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கட்டண அதிகரிப்பில் கோரப்பட்ட தொகை கிடைக்காமையால் மீண்டும் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. சமத்து பயனாளிகள் மற்றும் நிதி நெருக்கடியில் உள்ள குடும்பங்களுக்கு கட்டணத்தை அதிகரிக்கும் போது திரை சேரியின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். තාම සාකච්ඡාව පවතිනවා කොයි විදිහටද කෙරෙන්න ඕනේ කියලා. එතකොට ඒක අමාත්‍යංශය සහ අනිකුත් ඒ අනුබද්ධ ආයතන හරියටම තීරණය කරයි. எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் தேசாதநாயக தெரிவித்துள்ளார். தேர்தலை நடாத்துவதற்கு பணமில்லை என்று கூறிய அரசாங்கம் தேர்தலை தவிர்க்க முற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆண்டுவே மத்திய அமைச்சரும் திகம் திகரம் கியான பட்டங்கரான் மத்தியவரணையாக மே முகத்தை தியான அவசியம் நகக்கியலாம் தவத்தி மந்தக்கா எக்ஸட் ஜாதிக பக்ஷ நாயக்கன் இவ்வாண்டு இந்த நாட்டில் மோசமான அணுகுமுறையை எட்டிய ஆண்டாகும். இந்த ஆண்டே இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக வங்குரோத்து அடைந்த நாடாக மாற்றப்பட்டது. கடந்த 100 வருடங்களில் நாம் வீழ்ந்துள்ள நிலைமை இலங்கைக்கு ஒரு மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகவும் வருத்தமளிக்கும் செயற்பாடாகும். எதிர்வரும் 2023 ஆண்டாவது வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரினதும் நம்பிக்கையாகும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டாக மாற்ற வேண்டும். அந்த ஆசையோடுதான் அடுத்த ஆண்டு உதயமாக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பிரார்த்தனை செய்கின்றது. நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தயாராகி வருகின்றோம். ஆனால் அரசாங்கம் தேர்தலை தவிர்ப்பதற்கும் மக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்காமல் இருப்பதற்கும் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றது. ஒன்று, இந்த தருணத்தில் தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூற ஆரம்பித்துள்ளனர். மறுபுறம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சர்களும் கூற ஆரம்பித்துள்ளனர். இப்படி சொல்வதற்கு முக்கிய காரணம் தேர்தல் பயம். ஆளும் பொதுஜன அபிப்பிராயத்திற்கு அஞ்சாமல் தேர்தலுக்கு செல்ல தயாராக வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதை தவிர்த்து வருவதாகவும் அச்சம் கொள்வதாகவும் கூறுகின்றது. எனவே எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகவே உள்ளது. யாருடனும் கூட்டணி அமைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல பரந்த கூட்டணி அமைக்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார்.
இன பிரச்சினைக்கான தீர்வு என நாட்டை பிளவுபடுத்தும் செயற்பாடுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தேசிய வளங்களை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் எல்லை குணவங்ச தீரர் தெரிவித்துள்ளார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக கூறிக்கொண்டு இல்லாத பிரச்சினையை தோற்றுவிக்கும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் அரசியல் பிரச்சினை உள்ளதே தவிர சாதாரண மக்களுக்கு எவ்வித பிரச்சினைகளும் கிடையாது என எல்லை குணவங்ச தீரர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் அச்சுறுத்தலை அடுத்து ராணுவ சேவை காலம் நீடிக்கப்படுவதாக தாய்வான் ஜனாதிபதி சாய் இங்வென் தெரிவித்துள்ளார். தாய்வான் ராணுவ சேவை காலத்தை 4 மாதங்களிலிருந்து 1 வருடமாக நீடிக்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி சாய் இங்வென் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு சீனாவுடன் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் தெரியவந்துள்ளது. சீனாவிடமிருந்து தாக்குதல் நடந்தால் தாய்வானின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் திட்டங்களை ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் ஜனாதிபதி அறிவித்தார். அமெரிக்க மற்றும் பிற மேம்பட்ட ராணுவத்திடமிருந்து சில ஆயுதங்களை கடனாக பெற்று கட்டாய பயிற்சி பெறுவோர் மேலும் தீவிர பயிற்சிக்கு உட்படுத்தப்படுவார்கள். தாய்வானின் தற்போதைய பாதுகாப்பு அமைப்பு உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்ட ராணுவங்களில் ஒன்றான சீனாவின் ஆக்கிரமிப்பை சமாளிக்க போதுமானதாக இல்லை. இது மிகவும் கடினமான முடிவு. ஆனால் ஜனாதிபதியாக ராணுவ படைகளின் தலைவராக தேசிய நலன்களையும் நமது ஜனநாயக வாழ்க்கை முறையையும் பாதுகாப்பது என தவிர்க்க முடியாத கடமையாகும். சர்வதிகார விரிவாக்கத்தின் முன்னணியில் தாய்வான் உள்ளது என குறிப்பிட்டார். 1990ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களும் 3 ஆண்டுகள் வரை ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்து தாய்வான் ராணுவம் மாறிவிட்டது. அடுத்த சில தசாப்தங்களில் சேவை 1 வருடம் மற்றும் 10 மாதங்களுக்கு குறைக்கப்பட்டது. அதற்கு முன் 4 மாதங்களாக குறைக்கப்பட்டது. புதிய விதி 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் அமலுக்கு வரும் என்பதுடன் அதே மாதத்தில் தாய்வான் தனது அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பையும் பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.